உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். குடும்பத்துக்காகவும் இந்த குடும்பத்தோட மான மரியாதைக்காகவும் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நீ அப்படி இல்ல, இந்த குடும்பத்தோட மானத்தையே வாங்க பிறந்தவன். அண்ணா, நான் தப்பான வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இல்ல, நீங்க தான் எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அது உங்க தப்பு. பாரதி என் உசுருக்கு மேல நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன், அது உனக்கே தெரியும். அப்படிப்பட்டனா பாரதி நம்ம குடும்பத்துக்கு ஒரு தப்பு பண்ணான்னு தெரிஞ்ச உடனே என் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளன வேண்டாம். அண்ணன், தப்ப பத்தி நீ என்கிட்ட பேசுறியா? அண்ணே, பார்த்து பேசுங்க. நானும் இந்த வீட்டுல பிறந்தவன் தான். எனக்கும் இந்த வீட்டுல இருக்கிற எல்லார மேலயும் அக்கறையும் இருக்கு, பாசமும் இருக்கு. என்னமோ நீங்க மட்டும்தான் இந்த வீட்டுல பிறந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் எனக்கும் கோபம் வரும். பிறந்த அதே வயித்துல தானே நானும் பிறந்தேன். உங்களுக்கு என்ன ரத்த பாசம் இருக்கோ அதே பாசம் எனக்கும் இருக்கு. அண்ணே, இது வரைக்கும் நீங்க எடுத்த எல்லா முடிவுகளுக்கும் நான் உங்க கூட இருந்திருக்கேன், உங்க பக்கத்தில் இருந்திருக்கேன், நான் உங்களுக்கு துணை நின்று இருக்கேன். ஆனா இப்ப நீங்க எடுத்த முடிவுனால ஏதாவது பின்விளைவு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் பொறுப்பு இல்ல, பாத்துக்கோங்க. என்ன பேசிட்டு போறான் எனக்கே ஒன்னும் புரியலையே. ஐயோ கடவுளே, உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா அப்படி நானும் உயிரோட இருந்து. அக்கா, ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு ஆகலக்கா. வாங்க உட்காருங்க. உட்காருங்கக்கா. ஏன் அழறீங்க? எனக்கு எதுவும் ஆகல. அழாதீங்கக்கா, நான் ரொம்ப பயந்துட்டேன் மல்லிகா. நல்லவேளை உனக்கு ஒன்னும் ஆகல. ஒன்னும் ஆகாது, ஆகவும் நான் விட மாட்டேன். அக்கா, உங்களை மீறி எனக்கு என்ன ஆயிட போகுது? நீங்க இருக்கிற வரைக்கும் என்ன வேற யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. பேசின கத்தி உன் மேல படலனா வேற எங்க போயிருக்கோம்? அக்கா,
நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீ காப்பாத்தினது மல்லிகாவ மட்டும் இல்ல, அவ பயத்துல இருக்கிற என் குழந்தையும் தான். இவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா என்ன உயிரோடவே பாத்திருக்க முடியாது. அழாதீங்கக்கா. வேணாம். என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் டாக்டர்? உங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற நர்ஸ் மாதிரி கெட்ட போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு செக்அப்க்கு வந்த மல்லிகாவை கொலை செய்யறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. நல்ல வேலை நான் அங்க இருந்தேன், தடுத்து காப்பாத்திட்டேன். நான் அவளை பிடிக்கலான்னு தான் போனேன், ஆனா மிஸ் ஆயிட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சிருந்தானா அவ யாரு, எதுக்காக மல்லிகாவை கொலை பண்ண வந்தான்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். மிஸ் ஆயிட்டா. சிஸ்டர்ஸ், ஏன் இவ்வளவு கேர்லெஸ் இருக்கீங்க? நம்ம ஹாஸ்பிடலுக்கு வந்த பேஷண்ட யாரோ நம்ம ஸ்டாஃப் மாதிரி நடிச்சு கொல்ல பாத்துருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம்! நம்ம ஹாஸ்பிடலுக்கு இதனால எவ்வளவு பெரிய கெட்ட பேர் தெரியுமா? சாரி மேம், நான் இப்பவே போலீஸ் கால் பண்றேன். இல்ல டாக்டர் வேண்டாம், போலீஸ்க்கெல்லாம் போன் பண்ணாதீங்க. நான் டாக்டர் சுஜாதா கிட்ட பேசுறேன். இங்க பாருங்க, இப்ப நீங்க போலீஸ் கேஸ்னு போனீங்கன்னா அப்புறம் உங்க ஹாஸ்பிடலுக்கு தான் கெட்ட பேரு, அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் யாருமே இங்க வரமாட்டாங்க. இல்ல மேம், எங்க ஹாஸ்பிடலுக்கு கெட்ட பேர் உருவாக்கணும்னே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. இத சும்மா விட கூடாது. இல்ல டாக்டர், இது உங்க ஹாஸ்பிடலுக்கு குறி வச்சு நடக்கல, எங்க குடும்பத்தை குறி வச்சு நடந்திருக்கு. நீங்க இத நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் வந்து சுஜாதா டாக்டர் கிட்ட பேசுறேன். ஓகே மேம், நீங்க இவ்ளோ சொல்றதுனால நான் ஃபர்தரா எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே. நம்ம மல்லிகாவோட கதையை முடிச்சிட்டோம். பாரதியோட வாரிசுக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. இத உடனே சந்திரிகா மேடம் கிட்ட சொல்லி உங்களை விட இந்த மாதவி மூலக்காரி வேலைக்காரின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கலாமா? என்ன பண்ணலாம்? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், முதல்ல அந்த கவிதாவுக்கு போன் பண்ணி நம்ம சொன்னபடி ஹாஸ்பிட்டல்ல மல்லிகாவை கரெக்டா முடிச்சிட்டாலான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சந்திரிகா மேடம்க்கு அப்புறமா இன்ஃபார்ம் பண்ணலாம். கவிதா, மல்லிகா சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டியா? சாரி,